हाय फ्रेंड्स இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாளை முதல் வர போகும் ஐந்து ஒரு சில புதிய மாற்றங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நாளையில இருந்து இந்த கொரோனா ஊரடங்குல ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே பண்றாங்க மொத்தம் 11 மாவட்டங்கள்ல ரொம்பவே கடுமையான ஊரடங்கு போட்டுருக்காங்க மற்ற மாவட்டங்கள்ல ஒரு சில தளர்வுகள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க மளிகை கடைகள் மற்றும் காய்கறி கடைகள் மற்றும் மீன் வியாபாரம் எல்லாமே நாளை முதல் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தொடங்கிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இ பாஸ் கட்டாயம் அதே போல இரவு நேர ஊரடங்கு எல்லாமே வழக்கம் போல இருக்கும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதே போல கொரோனா தாக்கம் அதிகம் உள்ள 11 மாவட்டங்களில் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் மக்கள் வெளியே வரணும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மக்கள் நாளை முதல் பேருந்துகள் மற்றும் டாஸ்மார்க் கடைகள் எல்லாமே வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் மறு அறிவிப்பு வரும் வரை திறக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக டாஸ்மார்க் கடைகள் எதுவுமே திறக்கப்படாது அதே போல பேருந்துகளும் மறு அறிவிப்பு வரும் வரை செயல்படாது அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதே போல டீ கடை மற்றும் சலூன் கடைகள் எல்லாமே மறு அறிவிப்பும் வருவாரே திறக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால அத்தியாவசிய தேவையான மளிகை கடைகள் மற்றும் காய்கறி கடைகள் மட்டும்தான் நாளைக்கு அனைத்து மாவட்டங்களையும் செயல்படும் அப்படின்னு தற்போது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளை முதல் அனைத்து மாவட்டங்களையும் இருசக்கர வாகனத்தில் அதிகமாக பயணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த வீடுகளில் உள்ள பக்கத்தில் உள்ள கடைகளில் பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஸோ இதனால தமிழ்நாட்டில் இன்னமும் கொரோனா தாக்கம் கம்மியாகவே இல்லை இன்னும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது மக்கள்கிட்ட கண்டிப்பாக விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்